ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை பொடிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. அதாவது உங்கள் முட்டு வலி, கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் டிஸார்டர், வாய்வு தொல்லை, இதெல்லாம் வந்து இதில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை உங்கள் மெனுவில் சேர்த்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹார்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். இது ஹெல்த்தியாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இட்லி பொடி பருப்பு பொடி டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த பிரண்டை பொடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலியை நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானவொடனே அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்த பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வருங்க. நீங்கள் சிம்லரில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் நல்லா சிவப்பாக வரும், இல்லைன்னா வந்து தீஞ்சு போயிடும். வறுத்ததுனால நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே வடச்சட்டியில் வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பும் கால் கப் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 12 நம்பர் சிகப்பு காஞ்ச மிளகாயை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சீக்கிரம் வறுபட்டுரும். அதோட ஒரு கால் கப்புக்கும் குறைவான அளவு மிளகு. மிளகும் காஞ்ச மிளகாவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூட்டவோ குறையவோ செய்யலாம். அடுத்து கல்லுப்பு. நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 1 மினிட் வறுத்தா போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பிரண்டையோட கலர் வந்து நல்லா மாறி அது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வறுக்கணும். எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரக்கொரன்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப சுவையான இந்த பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை சாப்பாட்டில் பொடி நெய் போட்டு சாப்பிடலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து டெய்லி ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். செஞ்சுட்டு உங்களோட வியூவில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.